ஹலோ கேமாஸ் வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் கார்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சீரிஸ்னால் அந்த சீரியல் மாதிரி அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இல்லை நம்ம வந்து யோ வீடியோ மை ரியாக்ஷன் அப்புறம் கேரக்டர்ஸ் ஒருது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நம்ம வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஐ இன்ஸ்பெக்ட் யார் ஐடி ஓகேவா ஸோ நம்ம வந்து லைக் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களோட ஐடியை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ வந்து இதுதான் இதோட இது ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களோட ஐடி எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து காட்டிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐடி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் மே நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் அதில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லைவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து இப்போதைக்கி நான் அந்த என்னோட ஐடியை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து அவங்களோட எஃப்எஃப் நேம் ஸோ என்னோட நேம் வந்து கேடல்மி அப்படின்னு வச்சேனால நான் வந்து இவங்களோட எஃப்எஃப் நேம் கேடல்மி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து லெவல் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்காங்க அப்புறம் இதான் இவங்களோட ஐடி அப்படின்னு காட்டிக்கிட்டு இவங்க வந்து இவ்வளோ லைக்ஸ் எடுத்திருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் லைக்ஸ் எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து கில்டில் வந்து அவங்க இருக்காங்க ஸோ இதான் வந்து அவங்களோட கில்ட் அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து காட்டிட்டு இப்போ வந்து அவங்க ஒரு வேள் கில்ட் லீடராக இருக்காங்களாம் அப்படின்னா வந்து நம்ம காட்டலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதான் அந்த கில்ட் ஐடியும் நான் வந்து காட்டிடுவேன் ஒரு வந்து நீங்கள் வந்து அவங்களோட கில்டில் நீங்கள் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா கூட சேரலாம் ஸோ அதனால் நான் வந்து கில்ட் ஐடியும் நான் வந்து கே நெக்ஸ்ட் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இங்கே பேஜஸ் வந்து நான் காட்டுவேன் ஏன் கிட்டே பாஸ் தான் நான் போடாதனால எல்லாமே வந்து ஒயிட் பேஜஸ் அதான் இருக்குது அதுக்கப்புறம் நான் அவ்வளோக்கெலாம் கலெக்ட் பண்ணல ஸோ நான் வந்து சும்மா அவங்களை காட்டுறேன் ஓகேவா ஸோ நம்ம வந்து பேஜஸ் காட்டுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து இப்போ ரேங்க் வந்து எவ்வளோக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து காட்டிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொஃபைலுக்கு போயிடுவோம் ஸோ ப்ரொஃபைலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க சோலோவில் வந்து இவ்வளோ கேம்ஸு அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் டீட்டெயில்ஸ்குள்ளே ஒவ்வொன்னுக்கு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் போவோம் லைக் டுவோக்கு அப்புறம் வந்து ஸ்குவாடுக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் போவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே எந்த இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து லைஃப் டைம் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் அப்புறம் வந்து கிளாஸிக்கில் போய் ஒவ்வொன்றை காட்டி தான் போகிறோம் அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ் கரியர் அப்புறம் கிளாஸ் ஸ்குவாட் அப்புறம் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் ஓகேவா சார் நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் போது ஓகே க்ளாஸ் ஃபோர் ரேங்க் நம்ம வந்து போவே இல்லையா ஓகே இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோடதே நம்ம வந்து இது பண்ணலாம் ஸோ ஓகேவா கைஸ் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து உங்களோட ஐடியை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இந்த இதில் நான் வந்து உங்களோட ஐடியை நான் வந்து எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து காட்டினேன் லைக் நான் வந்து அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆனால் இதில் அவ்வளோ கொண்டா இருக்காது பட் சும்மா வந்து லைக் நீங்கள் எப்போ ரீசெண்டாக இது பண்ணுங்க ஆனால் நான் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன் சும்மா அப்படியே காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வெளில வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து காட்ட போகிறேன் ஸோ ஓகே ஓகே ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம தான் ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த இதில் நான் வந்து என்னென்ன பண்ணுவேன் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் ஆனால் நான் வந்து இப்படி தான் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல ஏன்னா அது வந்து உங்களுக்கே வந்து உங்கள் வீடியோவுக்கு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது ஐ மீன் லக் உங்களோட ஐடிக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும் ஓகே ஸோ இப்போ வந்து நீ வந்து நினைப்பீங்க ஓகே இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கு ஆனால் எப்படி உங்ககிட்ட அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எஃப்எஃப் ஐடி ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே இருந்து காப்பி பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட எஃப்எஃப் நேமும் சொல்லிடுங்க அது ஆக்சுவலி வந்து ஒரு இன்கேஸ்க்கு ஒரு வேளை நாங்கள் வந்து எதாவது நம்பர் மாற்றியோ இல்லை அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்களோட எஃப்எஃப் நேம்ல நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கேட்குறோம் ஓகேவாக ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டை மட்டும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வேளை உங்ககிட்ட சேனல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களோட சேனலோட யூஆர்எல் மட்டும் கொடுத்தா போதும் வீடியோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வேண்டாம் ஒன்லி சேனல் யூஆர்எல் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் வந்து போட்டுட்டு ஸோ இந்த மூணு இன்ஃபர்மேஷனும் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் மை ஐடி ப்ளீஸ் இன்ஸ்பெக்ட் மை ஐடி இல்லாட்டி வந்து மை ஐடி ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் போடணும் இல்லை அப்படின்னா வந்து நான் வந்து இது பண்ண முடியாது ஏன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை இதை காட்டிகிட்டு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ அதனால தான் நான் வந்து கேட்குறேன் இப்போ ஒரு வேலை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டுன்னு நல்லா போடுங்க அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன்னா இது இன்ஸ்பெக்ட் மை ஐடி அப்படின்னே வந்து போடுங்க இல்லாட்டி நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் உங்களோடது நாங்கள் போடல அப்படின்னா அது என்ன பிடிச்சி கேட்கக்கூடாது ஓகேவா நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த இதை கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நீங்கள் வீடியோவை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ ஓகேவாக இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சி விடுங்க நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் அனுப்பணும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாதிரி இருக்க லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ண முடியுங்கள் கண்டிப்பாக அவங்களும் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ வந்து அவங்களோட ஐடியும் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து யார் இப்போ வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒன்று புதுசாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹெட் ஷார்ட்ரியடாக இருக்கட்டும் உங்களோட ஸ்கில்ஸ் டாக்டிக்ஸ் அது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து தெரியும் லைக் நீங்கள் வந்து கேம்லாம் வந்து ஓகே ஆனால் இங்கே தான் வந்து உங்களோட பவர் என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும் ஸோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி அப்போ தான் அவங்களும் வந்து இந்த இதில் இது பண்ண முடியும் ஸோ வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்கள் சேனலாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்கள்கிட்ட சேனல் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் விளையாடுற ஸ்கில்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து போய் சேரும் ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப முடியுமா அனுப்புங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து வீடியோஸை வருவீங்க நீங்கள் லேட்டாக ஆனப்பானப்ப வந்து லேட்டாக வந்து டிலே ஆகிட்டே போகும் ஓகேவாக ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக டக் 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 நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகே ஓகே ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் வந்து உங்களோட எஃப்எஃப் ஐடி உங்களோட எஃப்எஃப் நேம் அப்புறம் சேனல் யூஆர்எல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே வந்து இன்ஸ்பெக்ட் மை ஐடி அப்படின்னு மட்டும் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் ஸோ இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லைவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க் யூ பாய் பாய்